மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணிக்கு வில் அம்பு சின்னத்தை ஒதுக்கிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் உத்தவ் தாக்கரே சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் கஸ்பாபெத் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஷிண்டே அணிக்கு சிவசேனாவின் வில் அம்பு சின்னத்தை கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் துவக்க நாளான இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கோபேக் கவர்னர் என முழக்கம் எழுப்பினர். மேலும் ஆளுநருக்கு எதிரான வாசகங்கள் எழுதிய பதாகைகளையும் கைகளில் ஏந்தி காண்பித்தனர். இதனால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக சட்டப்பேரவைக்கு வெளியே சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவலர்கள் குண்டுக்கட்டாக போராட்ட இடத்திலிருந்து வெளியேற்றினர். ஃபேஸ்புக் ப்ளூ டிக்கிற்கும் இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் ஆவணங்கள் மூலம் கணக்கை சரிபார்க்கவும் நீல நிற பேட்ஜை பெறவும் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை பெற சந்தா சேவையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மெட்டா வெரிஃபைட் தொடர்பாக சாதாரண இணையதளத்திற்கு மாதம் 992 ரூபாயும் ஆப்பிள் நிறுவனத்தின் தளத்திற்கு மாதம் 1240 ரூபாயும் வசூலிக்கப்படும் என்று கூறியுள்ளது. முதலில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் மட்டும் இந்த வாரத்தில் இந்த சேவையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் விரைவில் பிற நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் மெட்டா தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜுகர்பர்க் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே ஜெராக்ஸ் கடையில் புகுந்து லேப்டாப், பணம் மற்றும் உதிரி பாகங்களை திருடிய கொள்ளையன் சிசிடிவி கேமரா முன்பு செல்ஃபி எடுத்து சென்ற பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. பள்ளப்பட்டி அடுத்த சாதாத் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜெராக்ஸ் கடை ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் முகமூடி அணிந்த மர்மநபர் ஒருவன் ஷட்டரை உடைத்து உள்ளே சென்றார். உள்ளே சென்ற கொள்ளையனின் கண்களில் லேப்டாப், பணம் மற்றும் உதிரி பாகங்கள் பட அனைத்தையும் அள்ளிக்கொண்ட திருடன் சிசிடிவி கேமரா முன்பு சாவகாசமாக செல்ஃபி எடுத்து சென்றார். முகமூடி கொள்ளையன் இருவேறு உடைகளை அணிந்து காணப்படுவதால் கொள்ளையில் ஈடுபட்டது ஒருவரா அல்லது இருவரா என சந்தேகம் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே திமுக பிரமுகர் அனுமதியின்றி நடத்தி வரும் பாரில் இரவு 10 மணிக்கு மேல் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடை அருகிலேயே அனுமதியின்றி செயல்பட்டு வரும் திமுக பிரமுகரின் பாரில் டாஸ்மாக் விற்பனை நேரமான 10 மணியை தாண்டி சட்டவிரோதமாக மதுபான பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்த மதுபான கொள்ளை விற்பனை காட்சியை தனது செல்போனில் பதிவு செய்த மதுப்பிரியர் ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட மாவட்டம் முழுவதும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கம் கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை வத்ராயிருப்பு அடிவார பகுதியிலிருந்து 4 முதல் 5 மணி நேர மலைப்பாதை பயணத்திற்கு பின் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை பக்தர்கள் தரிசித்து மகிழ்ந்தனர். ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் மட்டுமே மலையேறி சென்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருவதால் நேற்று பக்தர்களின் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்பட்டது. மாசி மாத பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் ஒன்று சேர்ந்து வந்ததால் பக்தி பரவசத்தில் மலையேறி சென்று பக்தர்கள் சுந்தர மகாலிங்க சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகங்களும் மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவரை நண்பர்களே அடித்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காணை அருகே உள்ள கப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜன் என்பவர் அரசு கலைக்கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார்.
இந்த நடையில் நேற்று இரவு ராஜனை அவரது சக நண்பர்கள் மது அருந்தலாம் என கூறி அழைத்து சென்றுள்ளனர். மது போதையில் இருந்த ராஜனின் தலையில் செங்கல்லை கொண்டு தாக்கி அடித்து கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் அவரது நண்பரான சத்யராஜிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அண்ணன் மகளை ராஜன் காதலித்து வந்ததாகவும் காதலை கைவிடுமாறு பலமுறை வலியுறுத்தியும் கைவிடாத ஆத்திரத்தில் ராஜனை நைசாக பேசி அழைத்து சென்று கொலை செய்ததாகவும் தெரிவித்தார். சக நண்பனை கொலை செய்தது தொடர்பாக சத்யராஜ் மற்றும் சரவணனை காவல்துறையினர் கைது செய்தனர். சினிமாவில் இறங்கும்போது அனுபவத்தோடு இறங்குங்கள், அரைகுறையாக இறங்காதீர்கள் என திரைப்பட இசை வெளியீட்டு விழா ஒன்றில் நடிகர் சத்யராஜ் அறிவுரை கூறியுள்ளார். நடிகர் சத்யராஜ், அஜ்மல் நடிக்கும் தீர்க்கதரிசி படத்தின் முன்னோட்டம் மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குநர்கள் ஹரி, ஆர் கே செல்வமணி, ஆர் வி உதயகுமார், பேரரசு, நடிகர் நாசர், ராம்குமார், பூர்ணிமா பாக்கியராஜ், நடிகர் தம்பி ராமையா, பாடலாசிரியர் விவேகா, நடிகர் ஸ்ரீமன், நடிகர் அஜய் கோஷி, நடிகர் இமான் அண்ணாச்சி, நடிகர் டேனியல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சி துவங்கப்பட்ட பின்னர் பேசிய நடிகர் சத்யராஜ், ஜோசியம் பார்த்து படம் எடுக்க வரக்கூடாது, சினிமாவை பற்றி தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்றார். ஒரு சினிமா எடுக்கிறதுனா வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வெற்றியாளர்கள் பூரா கைகோர்த்து பண்றது ஒரு சினிமா இருக்கு, அது ஒரு சினிமா. இன்னொன்று, இந்த மாதிரி சினிமா பண்ணுறதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் வந்து சினிமாவை பற்றி தெறிஞ்சிருக்கணும். அது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். குறி பார்த்து ஜோசியம் பார்த்து படம் எடுக்க வரக்கூடாது, சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோயிசத்தை மீறினால் ரசிகர்களுக்கு பிடிக்காது என்ற சத்யராஜ், சினிமாவில் இறங்கும்போது அனுபவத்தோடு இறங்குங்கள், அரைகுறையாக தெரிந்துவிட்டு இறங்காதீர்கள் என்றார்.